சோதரங்க தாவே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோதரிக்கிறோங்க தாவே சோதரிக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், வல்லவர், 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 உண்மை உள்ளவர். அவர் உண்மையில் என்று மாறாதவர். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறீர். உம்முடைய வல்லமையின் பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே உம்முடைய தூதர்கள் நிற்கிறார்கள். உம்முடைய தூதர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துகிற கர்த்தங்கள் மத்தியில் இருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்திலிருந்தும், பிசாசனிடத்திலிருந்தும், பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், ஆண்டவரே, தோல்விகளின் மத்தியிலிருந்தும், பொருளாதார குறைவுகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து எங்களை விடுவிக்கிற கர்த்தங்கள் மத்தியில் இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய கர்த்தாவை பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம். உம்முடைய கர்த்தாவை ரத்தத்தினால் ஆண்டவரே பாவம் கழுவப்பட்டவர்களாய் நிற்கிறோம். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் நிற்கிறோம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பு என்றைக்கும் மாறாது ஆண்டவரே. உம்முடைய நீதி மாறாது, உம்முடைய பரிசுத்தம் மாறாது, உம்முடைய அன்பு மாறாது. அல்லேலூயாம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேலையில் எங்கள் அனைவரையும் சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்துல வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும். தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு போகட்டும். மனநிறைவாய் போகட்டும். சந்தோஷமாய் போகட்டும். சமாதானமாய் போகட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக தேவ பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்வதாக. ஆண்டவரே, இணையதளத்தின் வாயிலாக இதை பார்க்கிற எங்களோடு இணைகிற ஒவ்வொரு குடும்பங்களையும், சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மாறாத கிருபை உள்ளவர், தம்முடைய கிருபையில், தம்முடைய அன்பில், தம்முடைய வல்லமையில், நீதியில, பரிசுத்தத்தில் என்றென்றைக்கும் மாறாத ஒரு கர்த்தர் இந்த கால்வழியில் நம்மோடு கூட இருக்கிறார். மாறுவதே இல்லை. உலகமே, உலகத்தின் காரியங்களே மாறி போகும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நானும் மாறுவதில்லை, என் வார்த்தைகளும் மாறுவதில்லை. மாறிடார் எம்மா நேசரே, ஆ மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மாண்பிதே. மாறிடார் எம்மா நேசரே, ஆ மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மாண்பிதே. ஆ இயேசுவின் மகா அன்பிதே, அதில் ஆளும் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆ இயேசுவின் மகா அன்பிதே, அதில் ஆளும் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறு. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்றனை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்றனை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. ஆ இயேசுவின் மகா அன்பிதே, அதில் ஆளும் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை
ஏதும் வேறில்லையே. ஆ இயேசுவின் மகா அன்பிதே, அதின் நாளும் அறியலாகுமோ. இதற்கினை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததினாம் அல்லல் யாவும் அகற்றிடவே. ஆதிதேவன் பலியானாரே, உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததினாம் அல்லல் யாவும் அகற்றிடவே. ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே, அதில் ஆழம் அறியலாகுமோ. இதற்கினை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆ இயேசுவின் மகா அன்பிதே, அதில் ஆழம் அறியலாகுமோ. இதற்கினை ஏதும் வேறில்லையே, ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் மின் சாயல் அணிய. ஆவியாலே அன்பை சோரிந்தா ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் மின் சாயல் அணிய. ஆவியாலே அன்பை சோரிந்தா ஆவலாய் அவரை சந்திக்க. ஆ இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலும் அறியலாகுமோ. இதற்கினை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆ இயேசுவின் மகா அன்பிதே, அறியலாகுமோ. இதற்கினை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆமென். கரங்கள் தெரிய கர்த்தரை மேம்படுத்துவோம். இந்த காலவெளியில நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்முடைய பலன் நாம் அல்ல, நம்முடைய கர்த்தராயிருக்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே. கைவிடப்படுவதில்லை. மறுபடி சொல்லுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் நாளுது புலம்பும் நேரம் எல்லாம், நான் அழுது புலம்பும் நேரம் எல்லாம். அணைக்குதையா உம் கிருப, என்னை அணைக்குதையா உம் கிருப. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பா
பயப்படை நான் நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படை நான் உங்க கோலும் தடியும் தேற்றுதையா உங்க கோலும் தடியும் தேற்றுதையா அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா சலோம் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே நான் கைவிடப்படுவதில்லை பிரைஸ் தி லார்ட் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே நான் கைவிடப்படுவதில்லை உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன் உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன் உம்மாலே ஒரு மதிலையுமே சொல்வோம் உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன் தாண்டி நானும் சென்றிடு ஏவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே நான் கைவிடப்படுவதில்லை சொல்வோம் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே நான் கைவிடப்படுவதில்லை ஆமென் ஹல்லேலூயா எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம் சோதரன் கர்த்தாவே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோதரிக்கிறோம் கர்த்தாவே சோதரிக்கிறோம் எல்லா கரங்களை உயர்த்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் வல்லவர் 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 உண்மை உள்ளவர் அவர் உண்மையில் என்று மாறாதவர் கிருபையும் இரக்கம் உள்ள கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது இந்த இடத்துல இருக்குது தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம நிற்கிறோம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஓரி கரதலா பவுராசி அந்தரல ஓரி ஆஷோரோதிரலா பக்கரதில் அந்தர ஓமக்கு மகிமை 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 கர்த்தருக்கு மகிமை ஆண்டவரே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காக தான் வாழ போகிறேன் ஆண்டவரே உம்முடைய மக்களுக்கு அதை தான் நான் சொல்கிறேன் இந்த காலவில் உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆவியானவரை அதை சொல்லும்படியாக ஏவுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் நாட்கள் முடியும் வரை பொருளுக்கோ பணத்துக்கோ இந்த உலகத்துக்கோ இந்த உலகத்தின் பெருமைக்கோ இந்த உலகத்தின் காரியங்களை தேடி நான் ஓட மாட்டேன் அதெல்லாம் என்னை தேடி என் பின்னாடி ஓடி வரும் உம்மை நான் தேடும்போது இந்த உலகமே எனக்கு சொந்தமாகும் ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்கள் குறைவுபடார்கள் உம்மை உண்மை உள்ள இருதயத்தோடு தேடுகிற வீட்டில் எந்த பொருளும் குறைவாக இருக்காது உம்மை உண்மை உள்ள இருதயத்தோடு தேடுகிற ஆண்டவரே ஆட்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு ஆண்டவரே நில் பேலன்ஸில் இருக்காது ஆண்டவரே உம்மை உண்மையோடு உத்தமத்தோடு தேடுகிறவர்களுடைய சரீரங்களில் ஆண்டவரே தெய்வீக சுகம் மேலோங்கி நிற்கும் உம்மை ஆராதிப்பே உம்மை ஆரா
எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் நுழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் யும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே சலோம் எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் வரை சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் ருவீரே பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலி உம்மை பின்பற்றுவேன் உமக்கு கீழ்ப்படிவேன் உமக்கு முதலிடம் கொடுப்பேன் உம்முடைய ஊழியங்களை நான் செய்து இப்படிப்பட்ட தேவனை என் நான் வாழுகிற ஆண்டவர் என் தேசம் முழுவதும் நாம் அறிவிப்போம் நான் அறிவிப்பேன் எது வரலும் ஆண்டவரே என் நாட்கள் முடியும் வரை அதை செய்வேன் என் ஜீவன் பிரிகிற வரை நான் அதை தான் செய்வேன் ஆராதனை ஆசீர்வதிங்க இந்த ஆராதனையின் துவக்கம் முதல்
முடிவு மட்டுமாக தேவ பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்வதாக. ஆண்டவரே, இணையதளத்தின் வாயிலாக இதை பார்க்கிற எங்களோடு இணைகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையும் யூடியூப்லே வரும். தொடர்ந்து நீங்கள் யூடியூப் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் தேவனுடைய ஊழியங்களுக்கென்று நீங்கள் கொடுக்க விரும்பினால் உங்களுடைய காணிக்கைகளை தசமபாகங்களை நீங்கள் கீழே வருகிற அந்த லைட் ஆஃப் லைஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்கள் விதைகளை நீங்கள் விதைக்கலாம், காணிக்கைகளை அதில் டெபாசிட் பண்ணலாம். அதே போல் கூகுள் பேயும் இருக்கிறது, கூகுள் பே அக்கௌண்ட்டும் கீழே வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த கூகுள் பேயில் நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் செலுத்தலாம் என்பதை தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தொலைபேசியிலே எங்களோடு பேசுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம், ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். காட் கான்ஃபிடென்ஸ், நாட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், God confidence. அதாவது தன்னம்பிக்கை அல்ல, கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை சொல்லுங்க, கடவுள் நம்பிக்கை. அதை தான் பற்றி நீ பேச போகிறேன். எத்தனை வருஷங்களாக உலகத்தில் தேசங்கள் மத்தியிலே இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சமாக கொஞ்சமாக அது வந்து அப்படியே குறுகி போயிடுச்சு. அமெரிக்காவில் பெரிய பெரிய திருச்சபைகள், பணக்கார நாடு, பெரிய பெரிய திருச்சபைகள், ஆனால் சபைக்குள்ளே எத்தனை பேர் இருப்பாங்கன்னா வயதான 10 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு பாஸ்ட்டு, அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்குடைய அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள்கள், பராமரிக்கிறதுக்கு ஆள்கள்லாம் இருக்காங்க. அவ்வளோ பெரிய சபைகளில் 10 பேர் தான், 20 பேர் தான். மற்றவங்களும் எங்கே போனாங்க? மற்றவங்களும் உலக பிரகாரமாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. ஆனால் அமெரிக்காவில் நல்ல சத்தியத்தை விதைக்கிற, சத்தியத்தை வார்த்தைகளை பேசுகிற ஜோயல் ஓஸ்டின், கிரெஃப்லோ டாலர், இந்த மாதிரி நிறைய ஆவிக்குரிய சபைகளில் நிறைய ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் வர்றாங்க. ஆனால் அந்த பாரம்பரியமான சபைகளில் 10 பேர், 15 பேர், இது ஒரு இவர் 20 பேர், அந்த மாதிரி தான் நிலைமை தான். இந்தியாவில் வரும்பொழுது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, மேற்கத்திய நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வர்றவங்க சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்து நிறைய தெய்வங்கள் இருக்குது, நிறைய மதங்கள் இருக்குது, அதனால் இந்தியாவில் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வருவாங்க. நமக்கு தான் தெரியும் இங்கே எவ்வளோ எந்த அளவில் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு. நம்ம இந்திய தேசத்துலேயும் கூட பல ஆண்டுகளாக கடவுள் நம்பிக்கைங்கிறது பேரளவில் தான் இருக்க தவிர ரொம்ப 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 ஆழமான ஆழமான விதத்தில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் புத்த நாடுகளில் பாருங்கள், அதுக்கு அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை அப்படி தான். எல்லா தேசங்களையுமே கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது காலப்போக்கில் அது எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப குறுகிய எல்லைக்குள்ளே வந்துடுச்சு, ஒரு குறுகிய ஒன்றாகி மாறிவிட்டது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் கொரோனா வந்துச்சு, அப்படிப்பட்ட காலத்தில் தான் கொரோனா வந்தது. இப்போ இவங்க ஏன் கடவுள் நம்பிக்கையில் இப்படி நாடுகள் தேசங்களில் குறைஞ்சி போனாங்க? ஏன் எல்லா நாடுகள்லையுமே இந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது ஏன் குறைஞ்சி போச்சு, ஏன் சின்னதாயிடுச்சு? ஏன்னா அவங்க இந்த உலகத்தை சார்ந்த அறிவில் ரொம்ப துல்லியமாக இருந்தாங்க. விஞ்ஞானம், அறிவு, தத்துவம், அனுபவம், சரீர பலன், அவங்களுடைய அந்த புஸ்தக அறிவு, ஞானம், இதெல்லாம் சார்ந்துருக்குறாங்க. அதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன இந்த உலகத்தில் நம்மளோட என்ன நம்ம சாதிக்காததா? விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம் எங்கேயோ போயிடுச்சு. இப்படி தான் பேச்சு பல ஆண்டுகளாக, விஞ்ஞானம் எங்கேயோ வளர்ந்துருச்சு, எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி நினச்சா பணத்தை வச்சு எதை வேணாலும் பண்ணிடலாம், விஞ்ஞானத்தை வச்சு எதை வேணாலும் பண்ணிடலாம். தத்துவ ஞானிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தத்துவத்தை நம்பியிருக்கிறாங்க, நிறைய புஸ்தகம் வாசிக்கிறவங்க புஸ்தகத்தை நம்பியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த உலகத்தில் அறிவு பெருகி போச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, தத்துவ ஞானங்கள் பெருகிருச்சு. ஆகவே என்ன பண்ணுறாங்க, கடவுளெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வந்து முட்டாள்தனம், அறிவு தான், ஞானந்தான், சரீர பலம் தான், மனுஷனுக்குரிய பலம், அறிவு, ஞானம், விஞ்ஞானம்,
தத்துவம் இதெல்லாம் வந்து ரொம்ப எங்கேயோ போயிடுச்சுங்க, இப்போ போய் கடவுளை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி பேச்சுகள் அடிபட ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த 2020 பிப்ரவரியிலேருந்து இந்த COVID-19 இந்த கொரோனா வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இதை பார்த்தது இல்லையா, இப்படி ஒரு கொள்ளை நோயை எத்தனையோ வருஷங்களாக நம்ம நினைச்சல, நம்ம காலத்தில் நம்ம பார்த்ததில்லை, இப்படி ஒரு கொள்ளை நோயை நம்ம சந்தித்ததில்லை. நாம் என்ன நினைச்சோம், என்னடாது மருந்தே இல்லைன்றாங்க, ஏன் அமெரிக்காவும் முடியலை, ஏன் வல்லரசு நாடுகள்லாம் முடியலை, ரஷ்யா முடியலை, சைனா முடியலை, அவன் தான் கிளப்பி விட்டான்றான். அப்போ இவங்க எல்லாரையுமே எல்லாராலையும் முடியலையா, முடியல. அப்போ சயின்டிஸ்ட் என்னாச்சு, அறிவியல் முன்னேற்றம் என்னாச்சு, முடியலை. மருத்துவ விஞ்ஞானம் என்னாச்சு, முடியலை, யாராலையும் முடியலை. முடியுமா, எப்போ முடியும்? நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்கிட்ட பேசும்போது, ஏங்க உங்கள் பைபிளில் என்ன தான் போட்டிருக்கு, இந்த கொரோனா எப்போ தாங்க முடியும் அப்படிங்கிறார். எப்போ முடியும், எப்போ இது போகும், எப்போ முடியும்? பிசாசு துவங்கி வச்சான், கர்த்தர் அதை முடிப்பார். இப்போ இவங்க சொந்த ஞானத்தில் அறிவில் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எது எது வேணாலும் இந்த உலகத்தில் செய்யலாம், விஞ்ஞானத்தினால அறிவினால மனுஷனுடைய பலத்தினால எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, கொரோனா வந்த பிறகு மனுஷனால் சில காரியம்தான் முடியும், பல காரியங்கள் மனுஷனால் ஆகாதுன்னு ஆகிப்போச்சு. ஆகாதுன்ற உண்மை இப்போ எல்லோரும் தெரிஞ்சு போச்சு. இப்போது கடவுளை பற்றி சொன்னால் நல்லா புரியும். இப்போ கடவுளை பற்றி சொன்னால் என்ன செய்யும், கொஞ்சம் மண்டையில் கொஞ்சம் ஏறும். இல்லை இல்லை, சயின்டிஸ்ட்டுன்னு தோத்து போச்சு, மருத்துவ விஞ்ஞானமும் போச்சு, மனுஷ பலனும் இல்லை, மனுஷனுடைய அறிவு அனுபவம்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ கடவுள் இன்னொருத்தர் இருந்தா, அவரால் தான் அது முடியும். நான் சொல்கிறேன், நம்ம தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ இந்த காலவெளியில் உங்களுக்கு என்ன பேச போகிறேன்னா, இந்த உலகம் கூட இன்றைக்கி கடவுள் நம்பிக்கைக்கு நேராக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், ஜாதிகள், ஜனங்கள், தேசங்கள் எல்லாம் இப்போ கடவுள் நம்பிக்கைகளை வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு தேவை என்ன, இப்படி ஒரு கொள்ளை நோய் வந்துருச்சு, இன்றைக்கி இந்த கொள்ளை நோய் நோய் வந்தது, நாளைக்கு இதை விட ஒரு பெரிய கொள்ளை நோய் வருது, அப்போ அதுக்கெல்லாம் தப்பிக்கணும்னு சொன்னால் மனுஷனால் விஞ்ஞானத்தினால அறிவினால் முடியாது, அப்படின்னா யார் என்ன காப்பாற்றுவா? அப்போ தான் அது கேள்வி ஆயிடுது. அதுக்கு பதில் வேணும்னா அவங்க கடவுள்கிட்ட வந்தால் தான் பதில் கிடைக்கும். எப்பேற்பட்ட கொள்ளை நோய்க்கும் தப்பி விற்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நம்முடைய கர்த்தர். காட் கான்ஃபிடென்ஸ், கடவுள் நம்பிக்கை. இப்போ 1 Corinthians 10:12-13 வாசிப்போம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க. பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று தன்னை நம்புகிறவன் விழாமல் இருக்க, விழாமல் இருக்கும்படி எச்சரிக்கையா இருக்கிறவன் அப்படின்றார். அப்போ அதே வந்து இந்த மெசேஜ் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குது. இந்த மெசேஜ் பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, தான் நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாமல் இருக்க கடவன் அப்படின்னா, அது குறித்து என்ன சொல்லியிருக்கு, நான் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவன் யார், இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது தன்னம்பிக்கையில் உள்ளவன், தன் பலத்தில் வாழுகிறேன்னு நினைக்கிறவன், தன்னுடைய பலத்தில் தான் நிற்கிறேன், என் பலத்தில் தான் வாழ்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனை குறித்து அந்த வசனம் சொல்லுது. அப்போ பவுல் யாரை சொல்கிறாரு, கொரிந்திய சபையில் யாரெல்லாம் வந்து கர்த்தரை விட்டு விலகி என் பலத்தில் வாழ்கிறேன், ஏன் அறிவு ஞானம் விஞ்ஞானம் அறிவுன்னு பேசிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில் இருங்க. என் பலத்தில் நிற்கிறேன்றவன் விழுந்துடாமல் ஜாக்கிரதையான்றார். இந்த கால வேளையில் யாரெல்லாம் உங்கள் பலத்தில் நிற்கிறீங்க, உங்கள் பலத்தில் நின்னீங்கன்னா நிச்சயமாக விழுந்து போவீங்க. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு நாளை இல்லை, அடுத்த மாதமாக நிச்சயமாக நினச்சிங்க, நீங்கள் விழுகவே விழுவீங்க. நான் வந்து தன்னம்பிக்கையை குறைச்சி பேசலை, தன்னம்பிக்கை நல்லதான். தன்னம்பிக்கைங்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது கொஞ்சம் வேலை செய்யுது. ஓரளவுக்கு இந்த உலகத்தில் சில காரியங்களை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் செய்ய முடியுதுன்றதை நான் மறுக்கலை, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை விட இன்னொரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று இருக்குது, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது,
நீங்கள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருங்கன்னு சொல்லலை, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வேதம் சொல்லுது தன்னம்பிக்கை கூட சில நேரத்தில் தோற்று போயிடுங்க, சில நேரத்தில் பல நேரம் தோற்று போயிடும், ஆனால் தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்குத, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் தோற்று போக மாட்டார், ஒருபோதும் தோற்று போக மாட்டார்கள். வேதவசனம் சொல்லுது, வாசிக்க வேண்டாம், தெரிந்த வசனம்தான், சகரியா 4:6 என்ன சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. என் பலத்தினால இல்லைங்க, என் அறிவினால இல்லை, என்னுடைய எதுனாலும் கிடையாது. அதான் கரெக்டாக சொல்லுது வேதம், ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. இந்த காலவெளியில் நீங்கள் பலசாலியாக இருக்கலாம், சந்தோஷம், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பராக்கிரமசாலிகளாக இருக்கலாம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆனால் உங்கள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவாவியினாலே எல்லாம் கூடும். அப்போ தேவ பலத்தினால பழைய ஏற்பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா தேவ பலத்தில் தான் வாழ்ந்தாங்க எல்லாரும், அழைக்கப்பட்ட யாரும் பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டவர்கள்லாம், அதாவது மோசே, அதாவது நோவாவை எடுத்துக்குங்க, ஏனோக்கை எடுத்துக்கோங்க, மெத்துசலாவை எடுத்துக்கோங்க, அங்கே வருகிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அழைக்கப்பட்டவங்க. அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தன் பலத்தை மறந்து தேவ பலத்தில் தான் வாழ்ந்தார்கள். ஏங்க தன் பலத்தில் வாழ்கிறவன் கிறிஸ்தவன் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிறவங்க வாழ்கிறாங்க, தேவனை அறியாதவங்க, கிறிஸ்துவ அல்லாதவர்கள், உலகத்தார், தங்களை தன்மையாய் உணர்கிறவர்கள், தங்களை அனாதைகளாய் உணர்கிறவர்கள், தங்களுக்கு யார் இல்லை என்று உணர்கிறவர்கள், தேவனற்றவர்கள், அவங்க வந்து தன்னம்பிக்கையில் தான் வாழ்ந்து ஆகணும், ஏன்னா வேறு வழி இல்லை பாருங்கள், தன்னம்பிக்கையில் தான் வாழ்ந்து ஆகணும். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, உலகத்தார் என்ன பண்ணுறாங்க, தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், எதுலையுமே தன்னம்பிக்கையை வச்சுக்கப்பா, தன்னம்பிக்கை ஒன்று இல்லைப்பா, நிச்சயமாக நீ ஜெயிச்சிருவப்பான்னு சொல்லி தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கிறார்கள். ஏன்னா தன்னம்பிக்கை விட்டாச்சுன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே நம்பிக்கை இல்லை அந்த மாதிரி. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அப்படி இல்லை, கண்மலை ஆகிய கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். நாம் வந்து தன்னம்பிக்கையில் நம்ம நம்பிக்கையில் வாழ தேவையில்லை, நம்ம கொடுத்த பலத்தில் வாழ தேவையில்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல சொல்லிட்டாரு. ஆகவே நான் என் பலத்தினாலையும் வாழ போகிறதில்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் வாழ போகிறதில்லை, என்னுடைய பலத்துக்காய் பராக்கிரமத்துக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என் பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே இன்றைக்கும் பிழைக்கிறேன், இனியும் பிழைப்பேன். 2 Samuel 22:30, 2 Samuel 22:30. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்றாரு பாருங்க தாவீது எப்படி பேசுறாரு பாருங்க, ஆண்டவரே உம்மாலே ஒரு சேனைக்குள்ள நான் பாய முடியும், உம்மாலே ஒரு மதிலை கூட என்னால் தாண்ட முடியும் அப்படின்னு அவர் எந்த பலத்தில் சொல்கிறாரு, தேவன் என்னோட கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு சேனைக்குள்ளேயும் என்னால் பாய முடியும், ஒரு மதிலையும் என்னால் தாண்ட முடியும், ஏன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவன் நம்பிக்கை எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். தாவீதனுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு சின்ன வயசுலேருந்து அவன் சாகிற வரலும் தன்னம்பிக்கை இருந்தாலும் தன்னம்பிக்கையில் வாழ்ந்தவன் அல்ல, அவன் தேவன் நம்பிக்கையிலே வாழ்ந்தவன், தேவன் நம்பிக்கையில் தான் வாழ்ந்தவன். பாருங்கள் தாவீதை பற்றி அப்படி லேசாக வெளிச்சம் போட்டு காமிக்கிறான் பாருங்கள், அவன் தேவனை கொடுத்த நம்பிக்கையில் எவ்வளோ பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறான், எப்படி வளர்ந்துருக்கிறான் பாருங்கள். இந்த 2 Samuel 22:30 உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அந்த அளவுக்கு அவன் சொல்கிறான். அதே தான் சங்கீதம் 18 பாடுறான் அவன். சங்கீதம் 18 சங்கீதத்தை இந்த நான் சொன்னேனே 2 Samuel 22 அவன் சொல்லப்பட்ட காரியம்தான் 18 சங்கீதத்தில் ஒரு பாட்டாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில், இஸ்ரவேல் மக்கள் எப்போதெல்லாம் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எப்போதெல்லாம் தேவனிடத்தில் நம்பிக்கை இழந்து போனார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் அழிந்து போனார்கள்.
அப்போ கடவுள் மீது நம்பிக்கை இழந்து போகும்போதெல்லாம் அழிஞ்சு அழிவு. உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கடவுள் பேரில் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையில் வளர்ந்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவ பாதுகாப்பிற்கும் ஆசீர்வாதத்திற்கும் தேவனுடைய உதவி ஒத்தாசை இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை தான். நீங்கள் எப்போதெல்லாம் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகிறீங்களோ அப்போதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறது எதுவுமே நல்லா நடக்காது, எதுவுமே சரியாக நடக்காது, எதுவுமே ப்ராப்பராக இருக்காது, தப்பு தப்பாக தான் இருக்கும். ப்ரேஸ் காட். எடுத்துக்காட்டாக 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்திற்குவோம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் 1-5 வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், எவைகளை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், ஒரு காரியத்தை அறியணும்னு நினைக்கிறார் இந்த கொரிந்திய சபை. ஒரு காரியத்தை அறியணும், அது என்ன காரியம்? நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். நம்முடைய பிதாக்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய, அதாவது அந்த மோசே காலத்தில் கர்த்தர் அற்புதமாய் எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வருகிறார். கொண்டு வந்து செங்கடலை இரண்டாய் பிளந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். செங்கடலில் வட்டாந்தரையில் நடந்து போனது போல் நடந்து போகிறாங்க, அக்கறையை அடைகிறார்கள். வனாந்திரத்தில் மன்னாவை கொடுக்கிறார், வனாந்திரத்தில் தண்ணியை கொடுக்கிறார், வனாந்திரத்தில் இறைச்சியை கொடுக்கிறார். இப்படி தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். தேவனுடைய மகிமையை அவருடைய கண்கள் கண்டது. ஆனாலும் கூட அவங்க என்னலாம் பண்ணாங்கன்றத வாசிக்க நாம் கேட்போம். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரு ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. போதும். இப்போ தேவன் வந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறார். எப்படி? செங்கடையில் இரண்ட பழக்கிறார், பிளந்து நடக்க செய்கிறார். வனாந்திரத்தில் தண்ணியை கொடுக்குறார், வனாந்திரத்தில் நல்ல ஆகாரத்தை கொடுக்குறார். வனாந்திரத்தில் தேவனுடைய மகிமையை ஜனங்கள் கண்கூடாய் பார்க்கிறார்கள். தேவன் தம்முடைய கிருபையினால எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்பதை பார்க்கிறார்கள். அந்த அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் இவ்வளவு அதாவது கர்த்தரிடத்தில் இவ்வளவு நன்மைகளை பெற்ற போதும், இப்படி தேவ மகிமையை கண்கூடாய் கண்ட போதிலும் கூட அநேகரிடத்தில் தேவன் என்ன செய்யலையா? பிரியமாய் இருந்ததில்லை அப்படின்றார். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. 1 கொரிந்தியர் 10:5 பொது மொழிபெயர்ப்பில், அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. அப்படி இருந்தும் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்கவில்லை. இது நல்லா கரெக்டாக இருக்கு. அங்கே வந்து என்ன சொல்லியிருக்கு? அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை அப்படின்ருக்கு. ஆனால் இங்கே அதை விட நல்ல அருமையாக இருக்கு. எப்படி இருக்கு? அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இல்லை. அப்போ ஏன் தேவன் பிரியமாக இல்லை? இவங்க தேவனுக்கு உகந்த விதத்தில் இல்லை. இவங்க தேவனுக்கு உகந்த விதத்தில் இல்லாததுனால தேவன் இவங்க மேலே பிரியமாக இல்லை. ரைட்டா? அப்போ இஸ்ரவேல் மக்கள் தேவனிடத்தில் எப்படி இருந்தாங்க? நம்பிக்கை இழந்து விசுவாசம் இழந்து போனாங்க. எபிரேயர் எப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும்? நீங்கள் கூட இப்போ அவங்க தேவனுக்கு உகந்தவர்களாக இல்லை, அதனால தேவனுக்கும் அவங்க மேலே பிரியம் இல்லை. எப்போ உகந்தவங்களாக இல்லாமல் இருந்தாங்க? நன்மைகளை செய்து ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின காலத்தில் தேவனுக்கு உகந்தவங்களாக இல்லை. எதை தேவன் கூட்டிகிட்டு வந்து பட்டினி போட்டார், கஷ்டப்படுத்துகிறாரு, அங்கே தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை அந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அந்த நேரத்தில் ஜனங்கள் உகந்தவங்களா இல்லைன்னு சொன்னால் நாம் கூட ஏற்றுக்கலாம். அங்கே தண்ணி கிடைக்குது, உணவு கிடைக்குது, அங்கே நல்ல லக்ஸுரியான லைஃப் இருக்குது, மகிமையை கண்ணால் பார்க்குறாங்க. அப்படி தேவனுடைய மகிமையை கண்டும் தேவனுடைய உதவிகளை கண்டடைந்தும் கூட தேவனுக்கு உகந்தவர்களாக இல்லை. ஆகவே தேவனுக்கும் பிரியம் இல்லை. ஆனால் தேவனை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று வேதத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல்
தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ ஏன் இவங்க தேவனுக்கு உகந்தவங்களா இல்லைன்னு சொன்னால், தேவனிடத்தில் விசுவாசம் இழந்து போனார்கள், நம்பிக்கையற்றவர்களாய் போனாங்க. தேவனுடைய மகிமையை கண்களினால் கண்டும் கூட தேவனை நம்ப முடியல. செங்கடலை இரண்டாய் பிளந்து வட்டாந்தரையில் நடக்கிறது போல நடக்க வச்சார், அதை பார்த்தும் நம்பிக்கை வர நம்ப முடியல. வானத்திலிருந்து மண்ணா இறங்கி வருதுங்க, அதை பார்த்து நம்ப முடியல. எங்க கண்மலை பிளந்து தண்ணீரை ஒரு ஆறு மாதிரி ஓட வைக்கிறாருங்க, அதை பார்த்து நம்பிக்கை வரல. எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்ட உடனே காடுகளை கொண்டு வந்து வனாந்திரத்தை நிரப்புறாருங்க, அதை பார்த்தும் அவனால் நம்ப முடியல. நம்பிக்கை இழந்து போனார்கள். ஆகவே தேவனுக்கு உகந்தவர்களா இல்லை, தேவனை பிரியப்படுத்துகிறவங்களா இல்லை, ஆகவே அவர்கள் அழிந்து போனார்கள். எல்லாரும் பிசாசனுடைய வலையில் போய் விழுந்துட்டாங்க. பிசாசனுடைய வலை, பிசாசனுடைய கன்னி அல்லது பிசாசனுடைய வலை அப்படின்னு சொன்னால் என்னது, அவன் ஒவ்வொரு நாளும் வலை போடுறான். ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கும் வலை தான் போட்டான். எவன் வந்து வலையில் சிக்கிறான்னு பார்க்கலான்ட்டு வலை போட்டான். மீன் பிடிக்க வலை போடுறது மாதிரி மனுஷாள்களை பிடிக்கிறதுக்கு அவனும் வலை போடுறான். அதே போல் இன்றைக்கும் வலை போடுறான், வலையை விரித்து வச்சுருக்கான். தெரு தெருவுக்கு வலையை விரித்து வச்சுருக்கான், எவன் வந்து விழுகிறான்னு பார்க்கலாம். அங்கேயும் வலையை விரித்து வச்சுருந்தான். யார் வலையில் விழுவாங்கன்னா விசுவாசம் இல்லாதவன், அவிசுவாசி, பலவீன, இப்படிப்பட்டவங்க தான் பிசாசனுடைய வலையில், பிசாசனுடைய கண்ணியில் சிக்கிக்கொள்வார்கள். அப்போ எல்லாரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை இழந்து, என்னதான் மகிமையை பார்த்தாலும் நம்ப முடியல இல்லையா, அந்த நம்பிக்கை இழந்து விசுவாசம் அற்று போகும் பொழுது அவங்க எங்க தான் போய் விழுகிறாங்க, அவன் விரிச்சு வச்சிருக்கிற வலையில போய் விழுந்துறாங்க. அப்ப அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, பிசாசு விரிக்கிற வலையில போய் விழுகிற ஆட்கள் யாரு அப்படின்னா, விசுவாசம் இல்லாதவன் தான் பிசாசனுடைய வலையில போய் விழுந்துருவான், சிக்கிக்குவான். அவிசுவாசமாக இருக்கிறவன், பலவீனமாக இருக்கிறவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கிறவன் தான் போய் பிசாசனுடைய வலையில் விழுந்துருவான். அப்போ வலை விரிக்கிறதுக்கே யாருக்காக தான் விரிக்கிறான் அவன்? பலவான்களை பிடிக்கிறதுக்கு இல்லை, அவிசுவாசம், சந்தேகம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் பலவீனர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பிடிச்சி தள்ளுறதுக்கு தான் வலையை வைக்கிறான். அன்னைக்கும் வனாந்திரத்திலையும் அநேகர் அவனுடைய வலையில் போய் விழுந்தாங்க. அவனுடைய வலைகள், அவனுடைய கன்னிகள் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்கிறோம்? தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியங்கள்லாம் நம்ம செய்கிறோன்னா அதெல்லாம் கன்னிகள். அவங்க என்ன கன்னிகளில் விழுந்தாங்க, பிசாசு என்னென்ன கன்னிகளை வச்சான், எப்படி எப்படி வலைகளை வச்சுருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அதை வாசிக்க வேண்டாம். அந்த 5வது வசனத்திலிருந்து அதுக்கடுத்து 10வது வசனம் வரை வாசித்தீங்கன்னா இருக்குது. 5-10 வசனங்களை நான் சொல்ல போகிறது. இது என்னது, அவன் வச்ச கன்னி என்னது, கன்னின்னு சொல்லலாம் அல்லது வலைன்னு சொல்லலாம். அவன் வச்ச வலை என்னென்னா, இச்சைகள், இச்சைங்கிற வலை, விக்கிரக ஆராதனை என்கிற வலை, வேசித்தனம் என்கிற வலை, கிறிஸ்துவ பரிச்சபாக்குறதுங்கிற வலை, முறுமுறுக்கிறது அப்படிங்கிற வலை, இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரங்களுங்க. பிசாசு வைக்கிற வலைகள் எதன் மூலமாக மனுஷனை பிடிக்கிறான்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பிடிச்சான்னா, அவங்களுக்கு இச்சையை கொடுத்து பிடிச்சான். விக்கிரக ஆராதனை தூண்டிவிட்டு விக்கிரக ஆராதனை செய்ய வச்சு அவங்கள வலையில் விழ வச்சான். வேசித்தனம் பண்ண வச்சு வலையில் விழ வச்சான். கிறிஸ்துவ பரிச்சை பார்க்க வச்சு வலையில் விழ வச்சான். அதே போல் கடவுளுக்கு விரோதமாக எழும்பி முறுமுறுக்க வச்சு வலையில் விழ வச்சான். இப்படி தான் அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் பிசாசினுடைய கண்ணியிலும் வலைகளிலும் சிக்கி கொண்டார்கள். அப்போது இப்படி இச்சித்தவர்கள் யாரெல்லாம் இச்சைக்கு இடம் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் விக்கிர ஆராதனை செஞ்சாங்களோ, யாரெல்லாம் வேசித்தனம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை வனாந்திரத்தில் பரீட்சை பார்த்தார்களோ, யாரெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்களோ, யாரெல்லாம் அவிசுவாச சந்தேகத்தில் பேசினானோ, இவங்க எல்லாரும் அழிந்து போனார். இவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டான். எப்பேற்பட்ட வலைகளில்
இஸ்ரவேல் மக்கள் சிக்கியிருந்தாலும் கடைசியில் எவன் கர்த்தாவே உண்மை விசுவாசிக்கிறேன் உன் மேலே நம்பிக்கை வைக்கிற மறுபடியும் ஆண்டவரே உம்மால தான் இதுலேருந்து என்னை காப்பாற்ற முடியும், நான் பிசாசின் வலையில் சிக்கிட்டேன், பிசாசின் கண்ணியில் நான் சிக்கிட்டேன், அவன் என்னை பிடிச்சிட்டான், அவன் என்னை அழிக்க போகிறான், அதற்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறேன் என்று ஒருத்தன் பார்த்துட்டான்னா கர்த்தர் அவனை காப்பாற்றிடுறான். வலையில் சிக்கினவனை கூட பிசாசு யாரெல்லாம் வலையில் விழ வச்சு சிக்க வச்சு அவனை அழிக்க போகிறானோ அந்த அழிவுக்கு முன்னாடி கூட மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா கர்த்தர் விட மாட்டார், கடைசி நிமிஷத்தில் அவனை காப்பாற்றி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிலாம் அங்கே நடந்துச்சு வனாந்தரத்தில். ஏன் இப்படி செய்தாங்க, ஏன் தேவனுக்கு உகந்த விதத்தில் இல்லை, நம்பிக்கை இழந்து போனார்கள், விசுவாசம் மட்டும் போனாங்க. இதெல்லாம் பவுல் ஏன் சொல்கிறாருங்க, திருஷ்டாந்தமாய் சொல்லப்படுகிறதுன்றார் பவுல். ஆச்சுங்களா, கர்த்தர் எப்படி அவங்கள நல்லா நடத்தினார், அப்படி நல்லா நடத்துகிற நேரத்திலும் கூட அவரை நம்ப முடியல, உங்களால் நம்ப முடியாமல் நம்பிக்கையற்றவர்களாக பிசாசின் வலையில் கண்ணியில் விழுந்து போயிட்டாங்க. விழுந்து போன போதிலும் கூட அங்கே அநேகர் காப்பாற்றப்பட்டாங்க. கடைசி வரையும் விசுவாசிக்காதவன், கடைசி வரையும் நான் நம்ப மாட்டேன், ஏன்னா நம்ப முடியாதுன்றவன் செத்து போனான். கடைசி நேரத்தில் நம்பினவன் கூட காப்பாற்றப்பட்டான். கடைசி நிமிஷத்தில் ஒருவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா அவன் கூட காப்பாற்றப்பட்டான். நம்ம கூட தேவனிடத்தில் நம்பிக்கையற்று போகிற நேரத்திலலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவனுக்கு உகந்த விதத்தில் நடக்க முடியல. எப்போல்லாம் நம்பிக்கையற்று போகிறோமோ, எப்போல்லாம் அவிசுவாசம் சந்தேகம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள வந்து நிறைஞ்சு போயிருதோ, அப்போல்லாம் தேவனுக்கு பிரியமான விதத்தில் தேவனுக்கு உகந்த விதத்தில் நாம் கூட காரியங்களை செய்ய முடியல. நாம் கூட எப்படி செய்கிறோன்னா தப்பு தப்பாக தான் காரியங்களை செய்கிறோம். அப்படிப்பட்ட சந்தேகமான அவிசுவாசமான காலத்தில் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியல, தேவனுக்கு பிரியமாக பேசவும் முடியல, நடக்க முடியல. நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இனிமேயும் வாழ்வார்கள். நம்பிக்கை உள்ளவங்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்பிக்கை இன்னும் நம்பிக்கையில் எப்படி வளர்றதுன்றதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ப்ரைஸ் கார், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய உதவி இல்லாமல் சோதனைகளை ஜெயிக்க முடியாது. வனாந்திரத்துலேயும் இஸ்ரேல் மக்களுக்கு சோதனை வந்துச்சு, பிசாசு அவர்களை சோதித்தான், அந்த சோதனையில் ஜெயிக்க முடியல, அநேகர் மரித்து போனார்கள், அழிந்து போனார்கள். ஏன் அழிந்து போனாங்கன்னா அவன் தேவனுடைய உதவி இல்லாமல் போயிட்டான், தேவனை விட்டு தூரமாக போயிட்டான். தேவனுடைய உதவி இல்லை, தேவனுடைய உதவி இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிசாசு உங்களை சோதிக்கிறான்னா தேவன் இங்கே அங்கே உங்கள் குடும்பத்தில் இல்லை, உங்களோட கூட தேவன் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது, நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி தான் வரும். இஸ்ரேல் மக்களுக்கும் அப்படி தோல்வி வந்துச்சு. நமக்கும் சோதனை காலத்தில் தேவன் கூட இல்லைன்னா, தேவனை நாம் நம்பலைன்னா நிச்சயமாக அங்கே தோல்வி வரும். தேவ பலனும் வல்லமையும் கிருபையும் தயவும் எனக்கு வேணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். தேவன் மேலே அதான் அவரை நம்பினவர்களை தேவன் கைவிடுவதில்லை, அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவங்களை தேவன் கைவிடுவதில்லை. தேவனை நம்பி விசுவாசிக்கிற ஒருவனும் இந்த உலகத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருவன் கூட வெட்கப்பட்டு போனதில்லை. அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவரையே நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களை பார்த்து சொல்கிறேன், அவரையே நீங்கள் நம்பிக்கையாய் வைத்திருப்பீர்களே ஆனால் இந்த சபையிலும் சரி, இந்த சபைக்கு வெளியில் இந்த பட்டணத்திலும் சரி, நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ தாவீதை கொஞ்சம் உதாரணத்துக்கு கொண்டு வரேன். தாவீது நமக்கு தெரியும், ஆனால் தாவீதனுடைய அருமையான கேரக்டர்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜோம் பண்ணும்போது கூட ஆண்டவரே இந்த தாவீதுக்குள்ளே இருக்கிற அந்த தன்மைகள் எனக்குள்ளே வரட்டும் யா அப்படின்னு ஜோம் பண்ணுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தாவீதனுடைய கேரக்டரை கற்றுக்குங்க, குணங்களை கற்றுக்குங்க, தாவீதனுடைய நல்ல கேரக்டர். சங்கீதங்கள் 16:1 வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. தாவீது, தேவனே என்னை காப்பாற்றும், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உண்மை இல்லாமல் யார் எனக்கு உதவி செய்வா, யார் செய்ய முடியும், ஒருவராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது, ஆகவே தேவனே என்னை காப்பாற்றுன்னு சொல்ற, என்னை காப்பாத்துங்க, ஏன் உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையை நம்பி இருக்கிறேன், நான் என்னை காப்பாத்துங்கன்றேன். கடைசியில் சங்கீதங்கள்ல அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் நம்பினேன், எனக்கு வீண் போகல, கர்த்தர் என்னை காப்பாற்றினான். ஏமேன், ஹல்லேலூயா. அதே தாவீது தான் சொல்றாரு,
கர்த்தர் மேல நான் நம்பிக்கை வச்சேன், அந்த கர்த்தர் என்னை காப்பாற்றிட்டாரு, என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி காப்பாற்றிட்டாரு, என்னுடைய தீமைகளிலிருந்து எங்களை காப்பாத்தி விலக்கிட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றான். அதே 2 சாமுவேல் 22 2-3 அப்புறம் 30 வசனத்தை வாசிங்க. எவ்வளோ எப்படி தைரியமாக பேசுகிறாரு, எப்படி நம்பிக்கையாக பேசுகிறாரு பாருங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்பிக்கைக்குரிய வார்த்தையாக இருக்கணும். அவிசுவாசமான வார்த்தையை வாயில் வரவே கூடாது. வாசிங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும். தேவன் சொல்றார் பாருங்க, நான் நம்பி இருக்கிறேன் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர், என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி, என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி, ரட்சிக்கிறவர் அவரே. அதை கவனிச்சு பாருங்க. நீ என் கேடகம், கோட்டை, ஆண்டவரே நீர் தான் என்னை ரட்சிக்கிறவர். எப்படியெல்லாம் விசுவாசமான வார்த்தையை பேசுறேன். இதெல்லாம் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எதை காட்டுகிறது, தாவீது அந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கையில உயர்ந்தவனா இருக்கிறான், நம்பிக்கையில அந்த அளவுக்கு அவன் வளர்ந்திருக்கிறான் என்பதையே காண்பிக்கிறது. அவ்வளவு அளவு வளர்ந்திருக்கிறான். இன்னும் அதிகமா இப்போ வந்து கர்த்தர் என் கண்மலையும் கோட்டையும் அப்படிதான் சொன்னான் இல்லையா. இப்போ அதுக்கடுத்து என்ன லெவல்ல சொல்றான் பாருங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படிங்கிறது, அவன் பலத்தை சொல்லலைங்க. அவன் பலத்தை பற்றியே பேசலவன். முழுக்க முழுக்க தேவனைத்தான் பேசுறானே தவிர அவன் தன்னுடைய பலத்தை பற்றி தன்னம்பிக்கையும் இல்லை, தன்னம்பிக்கை அவன்கிட்ட இல்லைன்றதை விட தன்னை பற்றிய தன்னுடைய பலத்தை பற்றி அந்த புகழ்ச்சியாக ஒன்றுமே பேசலவன். அவன் என்ன பேசுகிறான், தேவன் எவ்வளவு பெரியவர், அவருடைய புயம் எவ்வளோ பெருசு, அவருடைய வல்லமை எவ்வளோ பெரியது, அவர் எவ்வளோ பெரியவர்னு தான் பேசுகிறான். ஏன் அவருடைய பலத்தை அவன் பேசுகிறான், அவருடைய வல்லமையும் அந்த அவருடைய அந்த பலத்தையும் ஏன் பேசுகிறான் அப்படின்னா, அவரால் தான் இவனே பிழைக்கிறான், அவரால் தான் அவருடைய பலத்தில் தான் இவன் வாழ்கிறான். அதனால தான் எந்த பலத்தில் வாழ்கிறான்னா அந்த பலத்தை புகழ்கிறான், அந்த பலத்தை அவன் ரொம்ப பெருசாக பேசுகிறான். அவன் சொல்கிறான் பாருங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஆண்டவரே உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவையா. வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 17:35 ஒரு பெரிய, அதாவது கோலியாத்து வர்றான், கோலியாத்து வரும்போது இஸ்ரேல் சேனைகள்லாம் பயந்து நடுங்கி போய் ஒளிஞ்சிட்டுருக்குறாங்க. சவுல் வந்து அவனுடைய இடத்துல உள்ளே போய் ஒளிஞ்சிருக்கான், வெளியில் ஒரு ஆளும் வரமாட்டேங்கிறான். இப்போ இவன் யுத்தகலத்தில் வந்து பேசுகிறான், விசுவாசமாக பேசுகிறான். அப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இப்படி விசுவாசமாக பேசுகிறான், இவனை கூட்டிகிட்டு கொண்டு போய் ராஜாட்ட விடுவோம் அப்படின்னு சொல்லி இவனை கூட்டிகிட்டு போய் ராஜாட்ட விடுறாங்க. ராஜாவும் சொல்கிறான், இப்படி ஒரு ஆள் பேசுகிறான், அவனை கூட்டிகிட்டு வாங்க. இவன் போகிறான், ராஜாக்கிட்ட போய் பேசுகிறான், ராஜாட்ட சொல்கிறான், ராஜாவே இந்த மாதிரி ஒரு சிங்கம் வந்தது, என் ஆடுகளை பீறி போடும்படி இப்படி வந்தது, அதை என்ன பண்ண, நான் வந்து அதை சாகடிச்சிட்டேன், அதை கொலை பண்ணிட்டேன், அது மாதிரி கரடி வந்தது, கரடியவும் நான் என்ன பண்ணிட்டேன், கொண்டு போட்டுட்டேன், ஆகவே இதையும் என்னால் செய்ய முடியும். இல்லை இல்லைப்பா, நீ சின்ன ஆள், சின்ன பையன், அவன் சின்ன வயசுலேருந்து நல்ல பயிற்சி எடுத்த ஆள், கோலியாத்து அவன் ரொம்ப பயிற்சி திறமை உள்ள ஆள், நீ போயிலாம் அவன்கிட்ட யுத்தம் பண்ண முடியாது, சண்டை போட முடியாது, ஏன் போவா சின்ன பிள்ளைத்தனமா ஏன் பேசுகிறேன்ற மாதிரி பேசுகிறாரு சவுல். இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை ராஜாவே, அப்படி நினைக்காதீங்க, என்ன பார்க்காதீங்க, நான் வந்து சின்ன பையன்தான், நான் வந்து பார்க்கறதுக்கு சின்ன சைஸ் தான், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நான் என்ன பார்க்காதீங்க ராஜா, நான் வந்து சின்ன ஆள் தான், நான் ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கு சிறிய அளவில் தான் இருக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஏன் எப்படி சொல்கிறேன்னா, அந்த கரடியுடைய கைக்கும் சிங்கத்தினுடைய கைக்கும் தப்புவித்தவர் இந்த கோலியாத்தினுடைய கைக்கும் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவராலே சொல்லுங்க, அவராலே, அவரால் தான் ராஜா நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னை பற்றி கணக்கு பண்ணுறீங்க, என்னையான் கால்குலேட் பண்ணுறீங்கப்போ, என்னையே கால்குலேட் பண்ணாதீங்க, என் சைஸை பார்க்காதீங்க, நான் சின்ன ஆள் தான், சைஸில் சின்ன ஆள் தான், என் பலன் சின்னது தான், ஒன்றும் இல்லை, அதை பற்றி நான் பேசவே இல்லையே, நான் தேவனை பற்றி பேசுகிற ராஜா, தேவனால் அந்த கரடியவும் சிங்கத்தையும் நான் கொன்று போட்டேன், அதே போல் இவனையும் அவராலே கொன்று போடுவேன்.
எவ்வளவு காட் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இந்த தாவீதிட்ட எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. கடவுள் நம்பிக்கையை எவ்வளவு பெரியதாக வளர்த்து வச்சுருக்கான் பாருங்க. தன்னை பற்றியே பேச மாட்டேங்கிறான், கடவுளை பற்றியே பேசுகிறான். கடவுள் எவ்வளவு, அவர் எப்படி கடமாக இருக்கிறாரு, அவர் எப்படி கோட்டையாக இருக்கிறாரு, அவர் எப்படி பலனாக இருக்கிறாரு, அவரால் எப்படி ஒரு சேனைக்குள் பாய்வோம், அவரால் எப்படி ஒரு மதுளை தாண்டுவோம், இப்படியே பேசுகிறான் பாருங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் சோர்வுகள் வரும்போது, சவால்கள் வரும்போது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்கள் வாயில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஜாக்கிரதையாக பேசுங்க. தேவனாலே நான் பிழைக்கிறேன்னு சொல்லுங்கள். தொழிலில் நிற்கிற ஆளுங்க தேவனாலே நிச்சயமாக ஜெயிப்பேன். நான் குடும்பம் நடத்துகிற ஆளுங்க தேவனாலே, என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தேவனால் நான் ஜெயிப்பேன். என் பிள்ளைகளை தேவனாலே, தேவன் என்ன கொடுத்துருக்கிற அறிவு ஞானத்தை கொண்டு நான் வளர்ப்பேன் நல்லா அப்படின்னு தேவனை முன்வைத்து பேசுங்க. தேவ பலத்தை முன்வைச்சு பேசுங்கன்றேன் நான். அவன் அப்படி தான் பேசுகிறான். ஆக தாவீதை போல இந்த காலவெளியில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள், கடவுள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போ நான் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், கடவுள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கன்னு. இன்றைக்கி முழு உலகமும் அதற்கு முன் வந்திருக்கிறது, முழு உலகமும் அதுக்கு முன் வந்திருக்கிறது. மனுஷனாலையும் ஒன்றும் இல்லை, விஞ்ஞானத்தினாலையும் ஒன்றும் இல்லை. மனுஷ அறிவு, விஞ்ஞானம், தத்துவம், மனுஷனுடைய திறமை, இதனால் எதுவுமே முடியலைன்ற ஒரு உண்மை தெரிஞ்சு இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் தான் இந்த எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம சந்ததியை காக்க முடியும், நம்மளையே காக்க முடியும். ஆக இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்கணும்னு சொன்னால் கடவுளுங்கிற ஒருவருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்ற ஒரு தீர்மானத்துக்கு உலகமே வந்திருக்கு. நீங்களும் கடவுள் நம்பிக்கையில் இதை விட பன்மடங்கு வளர்ந்துருங்க. ஏன்னா இனிமேல் வாழப்போகிறது உங்கள் பணத்தால் அல்ல, பொருளால் அல்ல, பலத்தால் அல்ல, உங்கள் அறிவால் அல்ல, விஞ்ஞானத்தினாலும் அல்ல, எந்த அனுபவத்தினாலும் அல்ல, தேவ பலத்தில் தான் இனிமேல் வாழணும். தேவனால தான் வியாதியை ஜெயிக்கணும், தேவனால தான் உங்கள் தொழிலை ஜெயிக்கணும், தேவனால தான் ஒரு வாழ்க்கை. அப்போ தேவனுடைய, தேவனை குறித்த நம்பிக்கையில் வளர்ந்து வளருங்கள். தேவனை குறித்த நம்பிக்கை விசுவாசத்தில் எப்படியெல்லாம் வளர முடியுமோ அப்படி நீங்கள் வளர்ந்து உங்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்பி கொள்ளுங்கள். ஏன்னா அதுதான் இனி வருகிற எதிர்காலத்துக்கு அவசியமாக இருக்கிறது. பணத்தினால பிழைச்சலாம் நினைச்சவெல்லாம் இனி விசுவாசத்தில் தான் பிழைக்க முடியும். இன்றைக்கும் பிசாசு என்ன பண்ணுறான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் நடக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிசாசினுடைய வேலை என்ன? ஒன்று பேதுரு ஐந்து எட்டு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பார்த்தீங்களா, உங்களுக்கு எதிராளி வேற யாரும் இல்லைங்க, பிசாசு தான் உங்களுக்கு எதிராளி. ஏன், முழு உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் அவன் தான் எதிராளி. அவன் எதிராளின்னு அவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் நமக்கு சொல்லிட்டாரு. ஆகவே அவன் என்ன பண்ணுறானா, உங்களை எப்போ விழுங்கலாமோ, எப்போ எவனை கீழே தள்ளலான்னு வலை வச்சு கண்ணி வச்சு காத்துட்ருக்கான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கண்ணியை வச்சுருக்கான், வலையை வச்சுருக்கான். ஒவ்வொரு நாளும் சோதனையில் தள்ள அவன் ஆயத்தமாக இருக்கான். யாரை தள்ளுறதுக்கு பார்க்குறான், யாரெல்லாம் சபைக்கு போகிறாள் அவிசுவாசம் சந்தேகத்தில் அவநம்பிக்கையில் இருக்கிறானோ, அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள்லாம் தள்ளுறதுக்காகவே அவன் ஒரு சோதனையான வலையை வச்சுருக்கான். வாசிக்க வேண்டாம். யோவான் 10:10 இந்த விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனில் பரிபூர்ணப்பட்டிருக்கும்படி உதவி செய்யவும் வந்திருக்கிறேன். அப்போது பிசாசு எதுக்கு வர்றான் அழிக்கவே வர்றான். நம்ம திருடவும் அழிக்கவும் கொள்றதுக்கு தான் அவன் வர்றான், நம்ம குடும்பத்துக்குள்ள வர்றான், நம்முடைய பிள்ளைகள் இடத்துல வர்றான். ரைட்டா, ஏசு இந்த உலகத்தில் எதுக்குங்க வந்தார், ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் கர்த்தர் ஏசு, உங்கள் ஜீவனை எடுக்கிறவன் பிசாசு. இதை நம்ம தலைவர் நீங்கள் நல்ல ஒரு தெளிவாருங்க. இதில் அவரே சொல்கிறார், பேதுரு எழுதும்போதே இந்த நிருபத்தில் சொல்கிறாரு, பேதுருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு,
தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லிகிட்டே சொல்கிறாரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. ஏன்னா பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை எப்பொழுது விழுங்கலாமோ என்று சுற்றிக்கிட்டே இருக்கிறான், சுற்றிக்கிட்டே இருக்கிறான். உலகம் முழுவதும், மனித சமுதாயங்கள் முழுவதும் சுற்றிக்கிட்டே இருக்கான். உங்களையும் என்னையும் கூட சுற்றிக்கிட்டே இருக்கான். சுற்றுறது என்ன பெரிய என்னமா பெரிய மனுக்குலத்துக்கு நன்மை செய்யறதுக்கா சுற்றுறான்? அவர் ஜீவனை கொடுக்கறதுக்கே இறங்கி வந்தார், இவன் அழிக்கிறதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான். பிசாசு யாருங்க? பிசாசு ஆவியில் இருக்கிறான். தேவன் யார்? ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவனுடைய தூதர்கள்லாம் ஆவியாக இருக்கிறார்கள். பிசாசும் ஆவியாக இருக்கிறான், பிசாசுடைய தூதர்கள்லாம் ஆவியில் இருக்கிறார்கள். இப்போ நாம் சரீரத்தில் இருக்கிறோம். இப்போது இந்த சரீர புயத்தை வச்சு, இந்த சரீர பலத்தை வச்சு நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியாது, பொல்லாத ஆவிகளை ஜெயிக்க முடியாது, அந்தகார சக்திகளை ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து பிசாசு உங்களுக்கு வந்துட்டான்னு சொன்னோன்னே அப்படியே உங்கள் உடம்பு காட்டி ஆ எங்கே வந்துட்டான் ஆ பார்க்குறேன் அப்படின்னா பிசாசை ஒரு ஓரத்தில் இருந்து சிரிச்சுட்டு இருப்பான். மாம்ச சரீரத்தை வச்சு பிசாசை ஜெயிக்க முடியாது. அந்தகார சக்தியில் எத்தனையோ பேர் மாம்சத்தில் நல்ல தடகார்த்தனமாக இருந்தார்கள், மாம்சத்தில் நல்ல வலிமையாக பராக்கிரமசாலிகளாக இருக்கிறவர்கள் கூட ஆவி உலகத்தில் இருக்கிற பிசாசு பிசாசனுடைய அந்தகார சக்திகளோ பொல்லாத ஆவிகளோ அவன் குடும்பத்தில் நுழைஞ்சு வேலை செய்யும்போது அவனே தலையை செஞ்சுட்டு உட்காந்த நிலைமை தான். தன்னம்பிக்கை நான் குறைச்சி பேசலை, இப்போ நான் சொல்கிறேன். தன்னம்பிக்கை நல்லது, ஆனால் தன்னம்பிக்கையோ தன்னுடைய பல நம்பிக்கையோ வச்சு பிசாசை ஜெயிக்க முடியாதுன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெயிக்க முடியாது. எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் தாயத்து கட்டின ஆளுகள் உண்டு. ஏன் பயம்? ஏன்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது. எத்தனையோ ஜாம்பவானுங்கள்லாம் கோயிலை தேடி போனாங்க. ஏன் போனாங்கன்னா இவன் குடும்பத்துக்குள்ளே அப்படிப்பட்ட கிரியைகள், அப்படிப்பட்ட பிசாசின் பிரச்சனைகள் வந்தது, அதை ஜெயிக்க முடியலை இவனால், அதனால தான் போகிறான். எத்தனையோ ஜாம்பவான்கள் ஆண்டவருக்கும் ஆணுடைய திருச்சபைக்கும் விரோதமாக கலகம் பண்ணி ஊழியத்தை செய்ய விடாமல் அடித்து துரத்தின ஆளுகள்லாம் கடைசியில் கத்தோலிக் சமூகத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டான். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பேய் பிசாசுகள் ஜெபம் பண்ணோன்னு தான் ஓடிச்சு. அவங்க பலத்தில் என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் தான் நம்பி ரட்சிக்கப்பட்டாங்க. ஆக தன்னம்பிக்கை வைத்து இப்போ பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியாது, உங்கள் பலத்தை வச்சு பிசாசை ஜெயிக்க முடியாது. பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் ஒருவராலே மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில் பிசாசை ஜெயித்தார், பாதாளத்தில் பிசாசை ஜெயித்தார், இன்றைக்கு இந்த முழு உலகத்தையும் ஜெயித்து பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். யாராலே? தேவனாலே. அவர் சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், பிசாசை ஜெயித்தேன், இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் நான் ஜெயித்தேன், பிசாசை ஜெயித்தேன், பிசாசுடைய தூதர்களை நான் ஜெயித்திருக்கிறேன், பாதாளத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன், இப்போ நான் உலகத்தை ஜெயித்தேன், ஜெயிச்சிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவனும் அதே போல் உலகத்தை ஜெயிப்பான். இப்போ நீங்கள் பிசாசை ஜெயிக்கணும்னா யாருடைய உதவி தேவைப்படுது? தேவனுடைய உதவி தேவைப்படுது. தேவனை விசுவாசிக்கிறவன் பிசாசை எதிர்த்து நிற்கலாம், தேவனை விசுவாசிக்கிறவன் தேவன் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறவன் பிசாசை எதிர்த்து நிற்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம். தேவனை விசுவாசிக்கிறவன் இயேசுவ நாமத்தில் பிசாசை துரத்தலாம். தேவனை விசுவாசிக்கிறவன் பிசாசை பார்த்து பேசலாம், பிசாசை இயேசுவ நாமத்தில் அப்பாலே போயின்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் என்று கட்டளை கொடுக்கலாம். அப்போ பிசாசை ஜெயிக்கவும், பிசாசை துரத்தவும், பிசாசை எதிர்த்து பேசவும், அவனை போ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் விசுவாசிகளுக்கு அதிகார வல்லமைகளை கொடுத்துருக்கிறார். இப்போ உங்கள் பலத்தினால ஜெயிக்க முடியாதுங்க. பிசாசை யாருடைய பலத்தினால ஜெயிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற அதிகார வல்லமையினால, அந்த பலத்தினால தான் ஜெயிக்க முடியும். அப்போ இயேசு உங்களுக்கு தேவை. அப்போ இயேசு தேவைன்னா இயேசுவின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்த எவனும் உலகத்தையும் ஜெயிப்பான், பிசாசையும் ஜெயிப்பான், இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார சக்திகளை ஜெயிப்பான், இந்த உலகத்தையே ஜெயிப்பான். ஜெயித்து வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி அவர் பிசாசின்
வல்லமையில் சிக்குண்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் விடுவிக்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. யார் விடுவித்தது? இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை இயேசு விடுவித்தார், பிசாசு பிடித்தவர்களை விடுவித்தார், நோய் உள்ளவர்களை விடுவித்தார், சப்பானிகளை விடுவித்தார், குருடர்களை விடுவித்தார், மரித்தவர்களையும் உயிரோடு எழும்ப பண்ணினார். இப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் இந்த காலை வேளையில் உங்களோடும் என்னோடும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். அவரால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன், விசுவாசம் தான் இப்போ விஷயமே, நம்பிக்கை தான் இப்போ விஷயமே, கடவுள் நம்பிக்கை, அதை குறித்து தான் பேசிட்டு வர்றேன். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறவனை குறித்து வேதம் சொல்லுது, நான் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். விசுவாசத்தினால தான் செய்வான். அப்போ விசுவாசிக்கும் போது தேவனுடைய அதிகார வல்லமை எனக்குள்ளே வந்து என்னை நிரப்புகிறது. அப்போ தேவனுடைய வல்லமை என்னை நிரப்பி எனக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய வல்லமையை கொண்டு தான் பிசாசை ஜெயிக்கிறேன், அந்தகார சக்திகளை ஜெயிக்கிறேன், பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கிறேன், எனக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றையும் என் தேவனுடைய ஆவியினாலே அவர் கொடுக்குற அதிகாரத்தினாலே ஜெயிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு அதிகார வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் போதே உங்களுக்கு இல்லை என்ன வருதுங்க? தேவனுடைய அதிகார வல்லமையும் வரங்களும் அபிஷேகமும் உங்களுக்குள்ளே வருகிறது. தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவன் பிசாசை ஜெயிப்பான். தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவனுக்கு தேவ பாதுகாப்பு இருக்கும். தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவனுக்கு தேவ தூதருடைய உதவி கிடைக்கும். தேவனோடு கூட இருக்கிறவனுக்கு அழிவில்லை. தேவனோடு கூட இருக்கிறவன் என்றைக்கு நல்லா இருப்பான். தேவன் இல்லாமல் தேவன் மேலே தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்து விசுவாசம் இழந்து பின்மாற்றமாய் போகிறனுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது எல்லாமே ஆகாத தோல்வியாக கஷ்ட துன்பமான காரியங்கள் தான் நடக்கும். வாழ்க்கையே சோதனையாயிரும். ஆகவே தாவீதை போல விசுவாசத்தில் உங்களை வளர்த்து கொள்ளுங்கள். என் பலத்தில் நிற்கிறேன்றதை மறந்துட்டு தேவ பலத்தில் நிற்கிறேன்றதை ஒவ்வொரு நாளும் காலையில் பெட்டில் எழும்பி உக்காந்து சொல்லுங்கள். இன்றைக்கி ஆண்டவரே என் வேலையெல்லாம் யாரால் செய்ய போகிறேன்? உங்களால் தான் செய்ய போகிறேன். என்னுடைய ஆஃபீஸில் உங்களை கொண்டு தான் என் வேலையை வெற்றியாக செய்ய போகிறேன். இன்றைக்கி என் குடும்பத்தை உங்களால் தான் வெற்றியாக நடத்த போகிறேன். ஆண்டவரே இன்றைக்கி இந்த உலகத்தில் உங்களால் தான் நான் ஜெயம் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் இருந்தது போலவே இருக்காங்க கொரிந்திய சபையில். அதுதான் அதை இங்கே கம்பேர் பண்ணுறாரு. எது கம்பேர் பண்ணுறாரு? எச்சரிக்கை பண்ணுறாரு. நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன்றாம் வசனத்தில் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்? இஸ்ரவேல் மக்கள் நம்பிக்கை இழந்து தேவனை விட்டு தூரம் போய் அவங்க பிசாசின் பிடியில் சிக்கி அழிந்து போனாங்க. அதே போல் நீங்களும் செய்து அழிஞ்சு போடாதீங்கன்றார், எச்சரிக்கிறார். அதனால சொல்கிறாரு, உங்கள் பழத்தில் நிற்கிறேன்னு நினைக்காத. நான் நிற்கிறேன் என்று நிற்கிறவன், நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறவன் விழுந்துடாத. உன் பழத்தில் இல்லை, தேவ பழத்தில் நிற்கிறேன் அப்படிங்கிறத உணர், தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். கொரிந்திய சபையில் நிலைமை என்ன தெரியுமா? சபைக்கு வந்தால் திருவிருந்து எடுப்பான். வெளியே போய் விக்கிரக கோயிலில் போய் அங்கே பூஜை பண்ணுறதையும் வாங்கி சாப்பிடுவான். திருவிருந்து பாத்திரத்துலேயும் கை போடுவான், சாப்பிடுவான். அங்கே வெளியில் போய் விக்கிரக கோயில்லையும் படைச்சதை வாங்கி சாப்பிடுவான். அங்கே செய்கிறதையும் போய் ஏற்றுக்குவான், இங்கே செய்கிறதையும் ஏற்றுக்குவான். இங்கேயும் காலை வைப்பான், அங்கேயும் காலை வைப்பான். ஆச்சுங்களா? என்னென்ன இச்சையான காரியங்கள் வருதோ இந்த இச்சையான காரியங்களையும் அந்த ஜனங்கள் நிறைவேற்றுக்கிற ஆளுகளாக இருந்தாங்க. அதனால தான் இச்சையை குறித்து கண்டித்தார். விக்கிரக ஆராதனைக்கு போனாங்க, அவங்க சபையிலையும் வந்து ஆராதிச்சுட்டு விக்கிர ஆராதனையும் செஞ்சாங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்கள என்ன செய்தார்? அதான் பவுல் அவர்களை கடிந்து கொண்டார். ஆச்சுங்களா? இஸ்ரவேல் மக்கள் நம்பிக்கையற்று இருந்ததுனால வனாந்திரத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆசீர்வாதமாக இல்லை. கொருந்து சபையின் மக்கள் அதே போல் விக்கிர ஆராதனைக்கு இடம் கொடுத்தாங்க. பிசாசின் மத்தியில் போய் பலியிடுறவங்களோட இவங்களும் நின்னாங்க. இச்சைகளுக்கு இடம் கொடுத்தாங்க, தேவனை முறுமுறுத்தாங்க, தேவனை பரீட்சை பார்த்தாங்க. ஆகவே தான் பவுல் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். ஏன்னா பவுளுடைய காலத்திலும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப மந்தமாக இருந்திருக்கு. அதே போல் அந்த கடவுள் நம்பிக்கையை வலியுறுத்தும்படியாக தான் பவுல் அவங்களை எச்சரித்தார். இந்த காலை வேளையில் சொல்கிறேன்,
கொரோனா வந்த பிறகு முழு உலகத்துக்குமே கடவுள் அவசியமாக இருக்கிறார். கடவுள் இல்லாமல் இந்த உலகம் வாழ முடியாது. கடவுள் இல்லாமல் எந்த தனிப்பட்ட மனுஷனும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. இந்த காலை வேளையில் விசுவாசத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுள் இல்லாமல் தேவ பலன் இல்லாமல் உங்களால் எதையுமே செய்து ஜெயிக்க முடியாது என்பதை நீங்கள் உறுதியாக உங்கள் மனதில் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாருங்க, கொரோனா வந்து கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் வரல, உலகத்துக்கே வந்திருக்கு. சொல்றாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்று என்ன பண்ண பண்ணல, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒன்றும் சோதனை வர்றதில்லை. இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சோதனை நடக்குது. உலகத்தில் எல்லாரும் எப்படி கொரோனா நோயினால் சோதிக்கப்படுறாங்களோ, கஷ்டப்பட்டு துன்பப்படுறாங்களோ, வேதனைப்படுறாங்களோ, அதே போல் தான் அது உங்களுக்கும் வந்திருக்குது. உங்களுக்கு வந்திருக்குது, நீங்கள் வாழ்கிற காலத்தில் இந்த நோய் வந்திருக்கு. ஆகவே உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதை தேவன் விரும்பவில்லை. இந்த கொரோனா நேரத்திலும் கூட பொருளாதாரத்தில் கஷ்டமாக இருக்கா, குடும்பத்தில் பல விதமான பிரச்சனையாக இருக்கா, நோ உங்கள் தொழிலில் ரொம்ப அடி வாங்கியிருக்குதா, அல்லது உங்களுடைய உங்களுடைய காரியங்களில் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, எது எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நிச்சயமாக ஒரு இடம் கொடுக்கவே மாட்டார், தைரியமாக இருங்க, இதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை உண்டாக்குவார். எல்லாரோடும் கர்த்தர் இருப்பார். நான் சொல்கிறேன், இந்த உலகமே அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை வரப்போகுது, கடவுள் நம்பிக்கைக்குள்ளே. நீங்களும் கடவுள் நம்பிக்கையில் வளர்ந்துருங்க. கடவுளால் தான் வாழ முடியும், கடவுளால் தான் பொழைக்க முடியும், கடவுளால் தான் இனிமேல் எதையும் செய்ய முடியுன்ற அந்த நிலைக்கு நீங்கள் அந்த நிலையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. விஞ்ஞானத்தினாலும் அல்ல, அறிவினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, வேதவசம் சொல்லுது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால தான். நான் சொல்கிறேன், இனிமேல் ஆண்டவரால் தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில், உங்கள் குடும்பம், பிள்ளை வளர்ப்பு, குடும்பம் எல்லாமே தேவனால தான். ஆகவே தேவன் மேலே நம்பிக்கையை நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ளுங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானதுக்கு அதிகமானவர். ஆண்டவரே, சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, நீரே எங்கள் பலனும் எங்கள் கோட்டையும் எங்களை ரட்சிக்கிறவருமாக இருக்கிறீர். நீரே இந்த பொல்லாத ஆண்டவரே கர்த்தாவே தொற்று நோய்க்கும், ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார சக்திகளுக்கும் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் விடுவித்து காக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இனிமே தேவ பலன் இல்லாமல், தேவனுடைய உதவி இல்லாமல், தேவன் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று உறுதி செய்கிறோம். ஆண்டவரே, முழு உலகத்துக்கும் இப்படி ஒரு நிலைமை தான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் உம்மை நோக்கி பார்க்குறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எங்களை, எங்களை குடும்பங்களை, பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்குறேன், கிருபை தயவுக்கு ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறோம். இந்த நாளிலே தேவ நம்பிக்கையில், கடவுள் நம்பிக்கையில் எப்படி தாவிதை போல நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இங்கே வந்து இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த சத்தியத்தில் வளர, தேவனை குறித்த வார்த்தையில், அதை குறித்த ஆண்டவரே கர்த்தாவே வெளிப்பாடுகளில் வளர்ந்து நம்பிக்கையை வளர்த்து கொள்ள, விசுவாசத்தில் வளர ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீதாக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன், இவருடைய செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன், தொழில்களை, வியாபாரங்களை, ஷோரூம்களை கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலைகள் மாறி ஆண்டவரே சகஜ நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை முழுவதையும் எங்கள் திருச்சபை, அதாவது முழு திருச்சபையை ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. ஆண்டவரே, வேலைகள், வருபுற வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவையின் மத்தியில் இருக்கிற பிள்ளையுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, போக்கு இல்லாதவர்களுக்கு போக்கை உண்டாக்குவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய ஆளுகைக்கு எங்களை விட்டுக் கொடுக்குறோம், இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும், வழிநடத்துதலும், சிநேகமும்
இன்றுமென்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உலக நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். என் தலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்க